மூன்றெழுத்து. நம் வாழ்வின் மகிழ்ச்சி, காதல், கோபம், கழிவிரக்கம், இயலாமை, வீரம், ஊடல், கூடல், பிரிவு, சோகம், நிலையாமை என பல உணர்ச்சிகளுக்குமான பாடல்களை நமக்காக பாடிவிட்டு சென்றிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன். தொகுழுவ என்னும் குடும்ப பெயரும் தந்தை பெயரும் சவுந்தரராஜன் பெயருக்கு முன்னொட்டாக அமைந்தன. சிறு வயதிலிருந்தே இசையின் மீது தனியாத தாகத்துடன் இருந்தவர் டி எம் எஸ். பள்ளி இறுதி வரை மட்டுமே படித்த அவர் அதன் பின் இசையை முழு நேரம் படிக்க தொடங்கினார். காரைக்குடியைச் சேர்ந்த ராஜாமணியிடம் கர்நாடகா இசையை ஆழமாக கற்ற டி எம் எஸ் மேடைகளில் இசை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்தார். அந்நாளில் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய எம் கே தியாகராஜ பாகவதரின் பாடல்களை மேடையில் பாடி தன் திறமையை மெருகேற்றி கொண்டார். 1950 சுந்தர் ராவ் நட்கர்னி இயக்கத்தில் எம் எஸ் சுப்பையா நாயுடுவின் இசையில் வெளியான கிருஷ்ண விஜயம் படத்தில் இடம்பெற்ற ராதே நீ என்னை விட்டு போகாதடி என்னும் பாடலை பாடி திரைப்பட பின்னணி பாடகரானார் டி எம் சவுந்தரராஜன். திரைப்படத்தில் பாடுவதற்கான வாய்ப்பை பெற்று தந்தவர் அந்த படத்தின் நாயகனும் டிஎம்எஸ்ஸின் நெருங்கிய நண்பருமான பி வி நரசிம்ம பாரதி. அறிமுக பாடலே பிரபலமாக பேசப்பட்டாலும் தொடர்ந்து வாய்ப்புகள் டிஎம்எஸ்ஸுக்கு பிரகாசமாக எதுவும் வரவில்லை. 4 ஆண்டுகளுக்கு பிறகு தூக்கு தூக்கி திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்காக பாடிய பாடல்கள் அனைத்தும் அந்த காலத்தில் பிரபலமாக பேசப்பட்டன. சி எஸ் ஜெயராமன் தான் வழக்கமாக சிவாஜி கணேசனுக்கு அதுவரை பாடி வந்தார். இந்த படத்திலும் அவர் பாடுவதையே சிவாஜி கணேசன் உட்பட பலரும் விரும்பினர். ஆனால் படத்தின் பாடலாசிரியர் மருதகாசி டி எம் சவுந்தரராஜனுக்காக இசையமைப்பாளர் ஜி ராமநாதனிடம் பலமான சிபாரிசு செய்தார். தூக்கு தூக்கி படத்தில் இடம்பெற்ற பெண்களை நம்பாதே, ஏலம் ஏலம், ஏறாத மலைத்தனிலே, ஜோரான கௌதாரீர் என்று, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் போன்ற பாடல்களை டி எம் எஸ் பாடினார். அவை சிவாஜி கணேசன் பாடியதாகவே ரசிகர்கள் கொண்டாடினர். இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னால் அழுத்தமான ஒரு காரணம் ரசிகர்களின் மனதில் இருந்தது. நட்சத்திரங்களாக வளர்ந்து விட்டிருந்த சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் ஆகிய இருவருக்கும் முன்னர் திரையில் பிரபலமான பலரும் பாடி நடித்த கலைஞர்கள். டி எம் சவுந்தரராஜனுக்கு முன்பிருந்தே பின்னணி பாடிய பாடகர்கள் குரல் எந்த நடிகருக்காக பாடப்பட்டதோ அவரது குரல் போல் அல்லாமல் தனித்தே ஒலித்ததை ரசிகர்கள் கவனித்தனர். பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்கு சி எஸ் ஜெயராமன் கா 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 பாடலை பாடினார். அந்த பாடலை சி எஸ் ஜே பாடல் என்றுதான் ரசிகர்கள் எடுத்துக்கொண்டனர். ஆக டி எம் எஸ்ஸின் வரவு பின்னணி பாடுவதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். டி எம் எஸ்ஸின் பாடல்களுக்கு இசை மேதை நௌஷத் மிகப்பெரிய விசிறி. டி எம் எஸ் முழுமையாக ஹிந்தி பட உலகுக்கு வராதது பாலிவுட்டுக்கு பெருத்த நஷ்டம் என்று கூறியிருக்கிறார் நௌஷத். பாலிவுட்டின் தேன் குரலோன் என்று பாராட்டப்படும் முகமது ரஃபி 1000 பார்வையிலே பாடலை கேட்டபின் டி எம் எஸ்ஸை சந்தித்த போது அவரின் குரல் வலையை செல்லமாக தடவி கொடுத்தபடி இங்கிருந்துதான் இந்த பாடல் வந்திருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறார். எம்ஜிஆர் சிவாஜிக்கு மட்டுமல்ல 70-க்கும் மேற்பட்ட நடிகர்களுக்காக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி மொழிகளில் 10,000 பாடல்களுக்கு மேல் பாடி பெரும் சாதனை நிகழ்த்திய கலைஞனான மக்களின் மனதில் இடம்பெற்று இருக்கிறார் டி எம் எஸ். நடிகர்களின் பேச்சை கூர்ந்து சிறிது நேரம் கவனித்துவிட்டு அதன்பின் அவர்களுக்காக பின்னணி பாடும் பாணியை பின்பற்றியவர் டி எம் எஸ். அவரின் அந்த கிரகிக்கும் தன்மையால் தான் ஜெய்சங்கருக்காக நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, அசோகனுக்காக 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் போன்ற பாடல்களை அவர்களே பாடுவது போன்று பாட முடிந்தது. இதற்கெல்லாம் உச்சமாக பாபா விஜயம் படத்தில் வரும் வரவு எட்டனா செலவு பத்தனா பாடலில் பாலையா, மேஜர் சுந்தரராஜன், முத்துராமன், நாகேஷ் ஆகிய 4 நடிகர்கள் தோன்றி பாடுவார்கள். அவர்கள் 4 பேருக்குமே டி எம் எஸ்ஸின் குரல் அவ்வளவு பாந்தமாக பொருந்தி இருக்கும். அதுதான் டி எம் எஸ்ஸின் இசையால் வசமாக்கும் உத்தி. டி எம் எஸ்ஸுடன் பாடியவர்களில் பேரினிமையை கூட்டியது பி சுசிலாவின் குரலினை. டி எம் எஸ்ஸின் கணீர் என்ற குரல், உச்சரிப்பு நேர்த்தி போன்றவை அவருக்கான பலம்.
அதே சமயம் எல்லா பாடல்களையும் உச்சகட்ட ஸ்ருதியில் தான் டிஎம்எஸ் ஆல் பாட முடியும் என்று பலர் விமர்சிக்கவும் செய்தனர். இதற்கான பதிலாக இளையராஜாவின் இசையிலும் டி ராஜேந்திரன் இசையிலும் குறைந்த ஸ்ருதி அளவில் இவர் பாடிய பாடல்களும் மிகவும் பிரபலமடைந்திருக்கின்றன. 70களில் தோன்றி 80களில் பரவலான மெல்லிசை குழுக்களின் வருகையை ஆதரித்த பிரபலமான பின்னணி பாடகராக திகழ்ந்தவர் டிஎம்எஸ். அவரே நேரடியாகவும் நிகழ்ச்சிகளை இந்தியாவின் பிரபல மேடைகளிலும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலும் வழங்கினார். தன்னுடைய குரலை நகலெடுத்து பாடும் கலைஞர்களையும் பாராட்டுவார். மிகவும் பிடித்துவிட்டால் சன்மானம் கூட வழங்குவார். வடசென்னை மெல்லிசை குழுக்களில் டிஎம்எஸ் பாடிய பாடல்களை பாடும் மதன்குமார் என்னும் பாடகரை பாராட்டி தான் அணிந்திருந்த மோதிரத்தை கழற்றி அவருக்கு அணிவித்து மகிழ்ந்த குழந்தை உள்ளம் கொண்டவர் டிஎம்எஸ். திரைப்பாடல்களுக்கு இணையாக பக்தி இசை பாடல்கள், குறிப்பாக முருகன் பாடல்களின் அடையாளமாக திகழ்ந்தவர் டிஎம்எஸ். புகழ்வாய்ந்த பாடல் ஆசிரியர்களின் பாடல்களையும் பாடியிருக்கிறார். யார் என்றே தெரியாத பிரபலமடையாத பலரின் பாடல்களையும் டிஎம்எஸ் பாடி பிரபலப்படுத்தி இருக்கிறார். இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் போதும் தமிழ் இசையால் வசமாக இதயம் எது என்னும் இந்த பாடலை கீதப்பிரியன் என்பவர் எழுதினார். டிஎம்எஸ் பாடிய இந்த பாடலுக்கு பின் தான் கீதப்பிரியன் எனும் பாடலாசிரியரை உலகம் கண்டுகொண்டது. எழுதியவர் யார் என்றெல்லாம் பார்க்க மாட்டார். வார்த்தைகளும் அதன் கருத்தும் பிடித்துவிட்டால் அதற்கான இசையை அவரே அமைத்து பாடும் வழக்கம் கொண்டவர் டிஎம்எஸ். ஒருமுறை அவருக்கு வந்த தபாலில் ஒரு கடிதம் வந்திருந்தது. அதில், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என்று தொடங்கி ஒரு நீண்ட கவிதை இருந்தது. எழுதியவரின் பெயரும் முகவரியும் இருந்தது. அந்த கவிதை வரிகளில் இருந்த தெய்வாம்சத்தை பார்த்ததும் உடனே இசை சேர்த்து பாடிய டிஎம்எஸ் அந்த பாடலை வானொலி நிலையத்தில் சென்று பாடினார். அதோடு மறக்காமல் அந்த பாடல் வானொலியில் ஒளிபரப்பாகவிருக்கும் நாளையும் அந்த பாடலை எழுதியவருக்கான சன்மானத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு அதை எழுதிய கவிஞருக்கு கடிதம் எழுதினார் டிஎம்எஸ். அவர்தான் பின்னாளில் தமிழ் திரைப்படங்களில் தனக்கென தனித்த ராஜபாட்டையை உருவாக்கி கொண்டு பயணித்த கவிஞர் வாலி. பாடி நடித்து புகழ்பெற வேண்டும் என்கிற லட்சியத்துடன் திரையுலகில் நுழைந்து பாடகராக புகழின் உச்சத்தை தொட்ட டிஎம்எஸ் சில படங்களில் கதாநாயகனாக நடித்து அந்த கனவை பூர்த்தி செய்து கொண்டார். மறைந்த பின்னணி பாடகர் டிஎம்எஸ்ஸின் 100வது பிறந்த நாளான இன்று சென்னை மாநகராட்சி 9வது மண்டலம் வார்டு எண் 126 அவர் வசித்து வந்த வீடு அமைந்துள்ள சென்னை மந்தைவெளி பாக்கத்தின் மேற்கு வட்ட சாலையின் பெயரை டிஎம் சௌந்தரராஜன் சாலை என பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஐயாவோட பெயர் சௌந்தரராஜன் சாலை என்று இந்த சாலைக்கு பெயர் வைத்திருப்பதன் மூலம் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி சாதாரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு வரலாற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி இது. அது இன்னும் பல சிறப்புகளை அவர் செய்ய இருக்கின்றார் முதல்வர் அவர்கள். அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சரி, முக்கியமாக என்னென்னா இந்த மயிலை தொகுதியின் எம்எல்ஏ தா வேலு அவர்கள், அவருடன் உடன் சேர்ந்த கழக உடன்பிறப்புகள் எல்லாருமே இந்த நான் செய்த இந்த முயற்சிக்கு எல்லாம் ஒத்துழைப்பு தந்து இந்த அளவுக்கு இன்றைக்கு நடைபெறுகின்றால் அது இவர்கள் எல்லாரும் தான் காரணம். அவர்களுக்கும் நான் இதன் மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன். மக்கள் எல்லாருக்கும், யாருக்குமே இந்த ஏரியா பகுதிகள் மாத்திரம் இல்லை, தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அவருக்கு இப்படி ஒரு சிறப்பு கொடுப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். டி எம் சௌந்தரராஜனுடைய பேரன், முதல் மகனுடைய பையன். இவர் என்னுடைய பையன், இவர் டி எம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு கொள்ளு பேரன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை விட பெருமை ஒரு பெரிய என்ன இருக்க போகுது இங்கே? ஐ மீன், அவர் இல்லாத போதும் ஒரு பெருமையோட பெருமை கிடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வச்சுருக்கிறாரு. கடவுள் கொடுப்பினை, அவர் எங்களுக்கு கொடுத்த கொடுப்பினை. எல்லாருக்குமே பரவாயில்ல, இந்த இத்தனை வருஷம் கழித்தும் தமிழக முதல்வர் இதை எங்களுக்கு செய்ததற்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம், பெருமையும் கூட. அவர் மறைந்தாலும் அவரது குரலும் இசையும் என்றென்றும் இசை ரசிகர்களின் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். மூண்டெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்,
உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். டிஎம்எஸ் அது டிஎம்எஸ், டிஎம்எஸ் அது டிஎம்எஸ்.